ஏலக்காய் தண்ணீர் இதை பருகுவதால் என்னென்ன நன்மைகள் அப்படிங்கறத பார்க்க போறோம். இரவில் ஊற வைத்த வெண்டைக்காய் நீரை தினமும் நீங்க பருகி வந்தீங்க அப்படின்னா உங்கள் உடலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா சமீப காலமா சர்க்கரை நோயினால ரொம்ப அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதற்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் வந்துருச்சு அப்படின்னா அவருக்கு வாழ்நாள் முழுவதும் இன்சுலின் ஊசி தான் போட்டுட்டு வரணும். சர்க்கரை நோய் வந்துட்டாலே அவங்களுக்கு நிறைய உடல்நல பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து வர ஆரம்பிச்சிடும். இதனால சர்க்கரை நோய் இருந்தது அப்படின்னா அதை ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்துறதுக்கு தேவையான முயற்சியை வந்து நம்ம தொடங்கிடணும். சர்க்கரை நோய்க்கு ஒரு அற்புதமான இயற்கை மருந்து ஒன்று இருக்கிறது. அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அது சர்க்கரை நோய் மட்டுமில்லாம வேறு பல பிரச்சனைகளையும் குணமாக்கும் சக்தி கொண்டது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதை பத்தி தான் நம்ம இதுல பார்க்க போறோம். வெண்டைக்காய், இந்த வெண்டைக்காயில என்னென்ன சத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொட்டாசியம், வைட்டமின் பி, வைட்டமின் சி, ஃபோலிக் அமிலம், கால்சியம், இதெல்லாமே வெண்டைக்காயில ரொம்பவே அதிகமா இருக்கு. மேலும் இதுல வந்து கலோரிகள் குறைவாகவும் நார் சத்துக்கள் வந்து அதிகமாகவும் இருக்குது. அடுத்து வெண்டைக்காய் தண்ணீர் சர்க்கரை நோய்க்கான இயற்கை மருந்து வேற எதுலையுமே இல்ல. இரவுல நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் நீர்ல இரண்டு துண்டுகள் வெண்டைக்காயை போட்டு இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் எழுந்ததும் காலை உணவு உண்பதற்கு அரை மணி நேரத்திற்கு முன் வெறும் வயிற்றில் இந்த தண்ணீரை நீங்க பருகினீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல மருந்தா சர்க்கரை நோய்க்கு இருக்கும். சர்க்கரை நோய் வகைகளான டைப் 1, டைப் 2 மற்றும் கர்ப்பகால நீரிழிவு போன்றவற்றை சரி செய்து இரத்த சர்க்கரை அளவை சீராக பராமரிப்பதற்கு வெண்டைக்காய் தண்ணீர் பெரிதும் உதவுவதாக பலர் அனுபவத்தில வந்து சொல்லியிருக்கிறாங்க. வெண்டைக்காய்க்கும் சர்க்கரை நோய்க்கும் உள்ள தொடர்பு, அதை பத்தி ஒரு ஆய்வு மேற்கொண்டாங்க. அந்த ஆய்வுல நீரிழிவு நோயுடன் கர்ப்பமாக இருக்கும் எலிக்கு இந்த வெண்டைக்காய் தண்ணீரை வந்து கொடுத்துட்டு வராங்க. ஒரு கட்டத்துல அந்த எலியின் சர்க்கரை அளவு ரொம்பவே சீராக இருக்கிறது வந்து அவங்களுக்கு தெரிய வருது. துருக்கி நாட்டுல வறுத்த வெண்டைக்காயின் விதைகளை சர்க்கரை நோய்க்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்துறாங்க. இது குறித்து ஒரு ஆய்வு மேற்கொண்டதுல இம்முறையினால் ரத்தத்தில் உள்ள அதிகப்படியான சர்க்கரை அளவு வந்து குறைஞ்சி சீராக பராமரிக்கப்பட்டு வருது அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. உடல்ல அதிகப்படியான கொலஸ்ட்ரால் இருந்தால் உணவுல வந்து வெண்டைக்காயை ரொம்ப அதிகமா சேர்த்துக்கிட்டு அது போக இந்த வெண்டைக்காய் நீரையும் நீங்க குடிச்சிட்டு வந்தா கண்டிப்பா வந்து கொலஸ்ட்ரால் ரொம்பவே குறைஞ்சிரும். உங்களுக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாம போனது அப்படின்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த இந்த வெண்டைக்காய் தண்ணீரை வந்து நீங்க தொடர்ந்து பருகிட்டு வரலாம். இதனால உங்களுடைய உடல் வலிமையாகி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். சர்க்கரை நோய் மட்டுமில்லாம சிறுநீரக நோய்களின் தாக்கத்திலையும் நீங்க இருந்து விடுபடணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வெண்டைக்காய் தண்ணீரும் அதற்கு நல்ல ஒரு மருந்தா வந்து இருக்குது. முக்கியமா சுவாச பிரச்சனை இருப்பவர்கள் வெண்டைக்காய் தண்ணீரை வந்து பருகிட்டு வரலாம். இது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நீங்க பருகி வந்தீங்க அப்படின்னா ஆஸ்துமால இருந்து வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விடுதலை கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து